டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து கண்டக்ட் பண்ண போகிற நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னா டிஇடி எக்ஸாம். ஸோ டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து வரப்போகிற நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஸோ படிக்கிறவங்க தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 100% உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த எக்ஸாம் வந்து தேவைப்படுது. ஸோ அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காகவும் ப்ளஸ் புதுசாக இப்போ வந்து முடிச்சுட்டு வரவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியமன தேர்வு அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா டெட் எக்ஸாம் அப்படின்றது நீடட். ஸோ இதில் டெட் எக்ஸாம் பற்றின ஒரு சில இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டை வந்து பார்த்தோன்னா நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு எதனா மேலும் தகவல் இருக்குது இதை நான் சொன்ன பிறகு ரொம்ப உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா அதையுமே கீழே கமெண்டில் போட்டு விட்ருங்க. ஸோ அதையுமே நான் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், டெட் எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள்? ஸோ இதில் பேப்பர் 1னு ஒன்று இருக்குது, பேப்பர் 2னு ஒன்று இருக்குது. இதை ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன செய்யணும் அது எல்லாமே நான் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெட் பேப்பர் 1. ஸோ இந்த டெட் பேப்பர் 1-ஐ பொறுத்த வரைக்கும் யார் எலிஜிபிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்தோன்னா டிடிஎட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ டீச்சர் எஜுகேஷன், ஸோ டிப்ளமா இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப இப்போ வந்து இது அதிகமாக யாரும் அதிகமாக படிக்கிறது இல்லை. ஆல்ரெடி படிச்சிருக்காங்க நிறைய பேர். இப்பயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்ல இன்ஸ்டியூஷன் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த டிடிஎட் கோர்ஸ் நீங்கள் யாருன்னா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக டெட் பேப்பர் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிக்கலாம். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் டூவில் மட்டும் நீங்கள் வந்து 45% மார்க்கை நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். அப்படி எடுத்துட்டு ப்ளஸ் டிடிஎட் கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெட் பேப்பர் 1-க்கு எலிஜிபிள். அவ்வளோதான், பேப்பர் 1-ஐ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டி. டெட் பேப்பர் 2-ஐ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பிஎட் வந்து ஒரு கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் பிஎட். ஸோ இதுவும் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி. ஸோ டிகிரியில் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கு கீழே மார்க் எடுத்துருந்தா வந்து பார்த்தோம்னா நாட் குவாலிஃபைடு தான். ஸோ அதையுமே நான் இப்போவே நான் சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு பிஎட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அப்புறம் ஒரு பிஏ இங்கிலீஷு இல்லை பிஏ தமிழ் இல்லை பிஎஸ்சி மேக்ஸு இல்லை பிஎஸ்சி சயின்ஸு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எலிஜிபிள் தான். ஆனால் என்னென்னா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு இந்த பிகாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வரமாட்டிங்க பேப்பர் 2. ஸோ இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெறும் டிடிஎட் தான் முடிச்சிருக்கீங்க, ஆனால் அடிஷ்னலாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ இவங்களுமே வந்து பார்த்தோன்னா பேப்பர் 2 எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம். ஸோ டிடிஎட் படிச்சிருக்கிறவங்களுக்கு பேப்பர் 1 எலிஜிபிளில் வந்துடுவீங்க. டிடிஎட் படித்தவங்க ப்ளஸ் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 எக்ஸாமும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த பேப்பர் 1-க்கு பேப்பர் 2-க்கு இதுதான் இருந்தால் போதும். அடுத்தது ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நோ ஏஜ் லிமிட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஏஜில் இருந்தாலும் ஸோ லாஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நோ ஏஜ் லிமிட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமை யார் வேண்டுமானாலும் எழுதிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 82 மார்க்கை நீங்கள் எடுக்கணும். ஸோ 82 மார்க்கை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நாட் குவாலிஃபைட், அவ்வளோதான். அதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அப்படின்னா ஸோ என்னென்னலாம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம்
இங்கிலீஷ் படிக்கணும், இவிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், தென் சைக்காலஜி. ஸோ இது எல்லாத்துலேயுமே சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் நீங்கள் வந்து எடுக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 1 to 10th, ஸோ 1வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேப்பர் 1க்கு இது ஆக்சுவலாக, ஸோ இது 10 பேப்பர் 1க்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இது வந்து பேப்பர் 2க்கு இல்லை, பேப்பர் 1க்கு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி வந்து குவாலிஃபைட் ஆகிறது அது பற்றின ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தரேன் நான். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேசிக்காக இன்னும் வந்து எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்றவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு 10-2, ஸோ பேப்பர் 2 வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா தமிழ் வந்துடும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்துடும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா சைக்காலஜி. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும், ஸோ நீங்கள் தமிழாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமன். ஸோ 30+30+30 அப்படின்றது ஒரு 90 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமன் க்வெஷ்சன்ஸ். பட் நீங்கள் வந்து ஆர்ட்ஸாக வரீங்க அப்படின்னா பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சோஷியலில் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 60 மார்க்குக்கு எக்ஸாம் கேட்பாங்க, 60 மார்க். இது வந்து ஆர்ட்ஸ் அவங்களுக்கு. இதுவே நீங்கள் வந்து மேக்ஸாக இருக்கீங்க இல்லை சயின்ஸ் டிகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸ்லேருந்து ஒரு 30 மார்க்கும் ப்ளஸ் சயின்ஸ்லேருந்து ஒரு 30 மார்க்கும் 60 மார்க்கு. ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கும் அவங்களுக்கு. இவ்வளோதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் பேட்டர்ன். இந்த ஒரு எக்ஸாமை 82 மார்க் எடுக்கிறதுன்றது இட் இஸ் வெரி ஈஸி நாம் படித்தால். யாருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் இல்லை, இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி படிக்கணும் தெரியல, இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் எக்ஸாமில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கஷ்டம்தான். இந்த எக்ஸாம் வருமா வருமா வராதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. 100% இந்த வருஷம் இந்த எக்ஸாம் டெட் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கால்ஃபர் ஆகும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இட்ஸ் அ பெஸ்ட். அடுத்தது இந்த டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமை வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது டெட்டு பேப்பர் 1 வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைடு ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ 82 மார்க்கை நீங்கள் எடுத்துட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இதை பாஸ் பண்ண உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. பட் எய்டெட்ல வேணால் நீங்கள் வந்து நீங்கள் எய்டட் ஸ்கூலில் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சான்சஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு. ஆனால் கவர்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கணும். ஸோ டெட்டு பேப்பர் 1 நீங்கள் வந்து குவாலிஃபைட் ஆகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா SGT அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க, செகண்டரி கிரேட் டீச்சர். இதுக்கான சிலபஸ் வந்து ஒன்றும் இல்லை, சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோஷியல் சயின்ஸ் இருக்கும். இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்து தான் 150 மார்க் வரும். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹை லெவல் மார்க் எடுக்கிறீங்களோ அப்படி எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா யுவர் குவாலிஃபைட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போஸ்டிங் கொடுக்கும்போது, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துருக்கும் போது உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். இதில் 82 மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் அப்பாயின்மெண்ட் இருக்கும். அடுத்தது இதே டெட்டு பேப்பர் 2 அதில் வந்து குவாலிஃபைட் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து யூஜிடிஆர்பி
இல்லைனா பிடி பிஆர்டி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் இருக்குது, ஒரே எக்ஸாம் தான், அதுக்கு வந்து மல்டிபிளாக பேர் வச்சுருக்காங்க அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்க மாட்டீங்க, மோர் ஓவர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் லெவலில் எம்ஏவில் படித்தது இல்லை பிஏவில் படித்தது இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி, ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பேப்பர், ஸோ அதனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோன்னா அந்த லெவலில் இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் தான் இருக்கும், இதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் தான் கேட்க மாட்டாங்க. இது கம்பல்சரி 1 to 10th தான் கொஷினே கேட்குறாங்க, 11th 12th கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் டஃப்னஸுமே இருக்கும், பட் அதுக்கான சிலபஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயுமே நல்ல ஒரு மார்க்கை உங்களால் எடுக்க முடியும். என்னென்னா இதுலேயுமே சைக்காலஜி கிடையாது, முழுக்க முழுக்க உங்களுடைய சப்ஜெக்டை மட்டும்தான் படிக்க போகிறீங்க, வேறு எந்த சப்ஜெக்டும் படிக்க போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஏ இங்கிலீஷ் பேப்பர் 2 பாஸு அப்படின்னா ஒன்லி உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்டை மட்டும்தான் 150 mark கேட்பாங்க, அதுலேருந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக பேப்பர் 2 படிக்கலாம். ஸோ பேப்பர் 1 நீங்கள் வேலை வாங்கி போகிறீங்க அப்படின்னா 1 to 5th standardக்கு நீங்கள் வந்து கிளாஸ் டீச்சர் ஆகுவீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 6th to 8th வந்து பார்த்தோன்னா கிளாஸ் டீச்சர் ஆகலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெட்டு பாஸ் பண்ணுறது, பாஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, நாம் அந்த எக்ஸாம்ஸில் வந்து குவாலிஃபைட் ஆகி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம யாருக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம், இது பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை இப்போ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருக்குதோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.